ரெடியா போய் தொலைஞ்சிருக்கணும். ஏதோ எஸ்கேப் ஆகி வந்தேன். பசிக்குது பாட்டி. என்ன பாட்டி, டைனிங் டேபிள தாத்தா போட்டோ பக்கமா ஷிப் பண்ணிட்டியா? போச்சு, மசால் வடைய பார்த்தது மாதிரி ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். சரி சரி, சீக்கிரம் தாத்தாவை கும்பிட்டு எனக்கு சாப்பாட்ட போடு. நல்லா இருக்குதே, கடையில வாங்கிருக்கும் போது மறக்கிறான். நான் மறக்கிற மாதிரியா நீங்க பண்ணிட்டு போயிருக்கீங்க. வீட்டுக்கு கையேறு போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்ட வரைக்கும் ஒருத்தி விடறது இல்ல. அக்கா தங்கச்சம் மறக்கணும் இல்லாம ஒண்ணு விட்டா காலையும் நீங்க விடல. உங்க தொந்தரவு தாங்க முடியாம தான் கடைசியில பாயாசத்துல வெத்த வச்சு கொன்னேன். பாட்டி, என்னடா நீ மனசுல நினைச்சது உண்மையா? தாத்தாவுக்கு நீ தான் பாயசத்துல விஷத்தை வச்சு கொன்னியா? ஆமாடா. தாத்தாவை பார்க்க உனக்கு பாவமா இல்ல பாட்டி? இருந்துச்சு. எப்போ? நல்லா இருக்கு, இன்னொரு கிளாஸ் கொடுன்னு கேட்டாரு அப்ப. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா?